பொதிகையின் தமிழக செய்திகளை காணலாம். தகவல் தொழில்நுட்பவியல் துறை சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள வலைதளங்கள் மற்றும் தமிழ் மென்பொருள் சேவைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இ முன்னேற்றம், தகவல் தொழில்நுட்ப நண்பன் ஆகிய இரண்டு வலைதளங்களையும் கீழடி தமிழிணைய விசைப்பலகை மற்றும் தமிழி தமிழிணைய ஒருங்குறி மாற்றி ஆகிய இரண்டு தமிழ் மென்பொருட்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு சுமார் 100,00,000 கோடிக்கான 200 முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இத்திட்டங்களில் வளர்ச்சிகளை மீளாய்வு செய்து அவற்றை கண்காணிப்பதற்காக இ முன்னேற்றம் வலைதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகளின் ஏற்றுமதி ஆண்டுதோறும் 10% என்ற அளவில் வளர்ந்து வருகிறது. தற்போது மென் ஆளுமை முகமையால் உருவாக்கப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப நண்பன் வலைதளம் தகவல் தொழில்நுட்பவியல் கருத்து கேட்பு தளமாக விளங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் இணைய கல்விக் கழகத்தால் ஏற்கனவே வெளியிடப்பட்ட இரு தமிழ் மென்பொருட்களும் பல புதிய வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டு கீழடி தமிழிணைய விசைப்பலகை மற்றும் தமிழி தமிழிணைய ஒருங்குறி மாற்றி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். இதனிடையே இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த புதுக்கோட்டை மாவட்ட மீனவர் ராஜ்கிரணின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது குடும்பத்தாருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 10,00,000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளாா்.